ஃபேமஸ் வெல்கம் டு நியூ ரெசிபி. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான சுவையான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஆமாங்க, அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து அவல் உப்புமா செஞ்சு காமிக்க போகிறேன். நான் மட்டை அவலில் நம்ம உப்புமா செஞ்சு படி சாப்பிட்லாம் அப்படின்றத நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, சர்க்கரையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. ஸோ வாங்க, இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அவல் உப்புமா செய்கிறதுக்கு நான் வந்து இங்கே ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக நிலக்கடலை, இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய். இது எல்லாமே நல்லா வதங்கிருக்கும். இது கூடவே நம்ம கொஞ்சம் இஞ்சி தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச அவலை அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் சிகப்பாவல் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா எடுத்தாச்சு. எப்பயுமே நம்ம அவல் பசைகிறதுக்காக ஊற வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு. இப்போ வந்து இந்த ஊறின அவலை வந்து நம்ம தாளிச்ச இந்த வெங்காயம் கடுகு பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த அவல் உப்புமாக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. அவல் வந்து ஆல்ரெடி ஊற வச்சு தான் நம்ம எடுத்து வைப்போம், ஸோ அதனால் அதிக நேரம் எடுக்காது இது வேகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம இதில் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அது கூட ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு 1/2 லெமன் இருந்து புழிஞ்சதுனாலே போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அவல் உப்புமா. இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவல் உப்புமா. ஸோ இதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.